தந்தை மகன் துயாவியாரின் பெயராலே ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, அன்பு சகோதர சகோதரிகளே, புலோகம் போற்றும் பூண்டி புதுமை தாயின் அன்பு பக்தர்களே, இந்த நாளிலே அன்னை மரியா புதிய ஏவாள் என்கிற தலைப்பிலே சிந்திக்க உங்களை அன்போடு அழைக்கின்றோம். அன்னை எப்படி புதிய ஏவாளாக இருக்கின்றாள்? தொடக்கத்திலே கடவுள் இந்த உலகத்தை படைத்த பொழுது விளக்கப்பட்ட மரத்தினுடைய கனியை உண்டு தன்னுடைய கீழ்ப்படியாமையால் வாழ்வை இழக்க காரணமாக இருந்தால் ஏவாள். அதற்கு எதிர்மாறாக இந்த உலகம் முழுவதும் வாழ்வு பெற வேண்டும் என்பதற்காக, இதோ ஆண்டவரின் அடிமை உம் சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்று சொல்லி தன்னுடைய கீழ்ப்படிதலினால் புதிய ஏவாளாக நமக்கு முன்னுதாரணமாக இருக்கின்றாள் அன்னை மரியாள். அதுபோல ஒரு விளக்கப்பட்ட மரத்தின் கனியை உண்டதால் வாழ்வை இழப்பதற்கு காரணமாக இருந்தால் ஏவாள். சிலுவை மரத்தில் ஒரு பட்டுப்போன மரத்தின் கீழாக நின்று தன்னுடைய வயிற்றின் கனியாகிய இயேசுவை இழந்ததனால் வாழ்வு கொடுத்த புதிய ஏவாளாக அன்னை மரியாள் திகழ்கின்றாள். ஆக புதிய வாழ்விற்கும் நம் எல்லோருடைய மீட்பிற்கும் காரணமாக வடிக வாய்க்காலாக விளங்கியவர் அன்னை மரியாள். அந்த வகையிலே அவர் புதிய ஏவாளாக திகழ்கின்றார். நீங்களும் நாங்களும் அந்த தாயினுடைய ஏவாளுடைய பிள்ளைகளாக வாழ அழைக்கப்பட்டிருக்கின்றோம். அவர் கொண்டிருந்த கீழ்ப்படிதலையும் இறை நம்பிக்கையையும் நீங்களும் நானும் வாழ்வாக்குகின்ற பொழுது அந்த தாயின் பிள்ளைகளாக இருக்கின்றோம். தாயை போல பிள்ளை என்று சொல்வார்கள்.
அந்த தாயை போன்ற பிள்ளைகளாக வாழ நாமும் கீழ்ப்படிதலையும் இறை நம்பிக்கையையும் குழப்பமான துயரமான சூழ்நிலையில் தெளிந்த மனநிலையும் கொண்டவர்களாக வாழ இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். இந்த திருப்பலியிலே இறைவனுடைய அருளை நிறைவாக பெறுவதற்கு தடையாக இருக்கின்ற நம்முடைய குறைகள், குற்றங்கள், நம்முடைய பாவங்கள், தகுதியற்ற நிலைகளை நினைத்து பார்த்து இறைவனிடத்திலே மன்னிப்பு வேண்டுவோம். தூய உள்ளத்தோடு இந்த இறைவழியில் இணைவோம். எல்லாம் வல்ல இறைவனிடம் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியாலும் பாவங்கள் பல செய்தேன். ஏன் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கனியான புனித மரியாவையும் வானதூத புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து கீழ்ப்படிதல் நிறைந்த நல் வாழ்வுக்கு நம் குடும்பங்களை அழைத்துச் செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. திரும்ப திரும்ப நீங்கள் கடவுளிடம் கேட்டு உங்களுக்கு இதுவரை கிடைக்காத வரம் ஏதாவது இருந்தால் அதை மாதாவிடம் கேளுங்கள். கீழ்ப்படுகின்றவர்களை ஆசீர்வதிக்கும் இறைவா, முறை திருமகன் இயேசு சிலுவையில் தொங்கிய போது
தம் மன்னையாம் புதிய ஏவாளை கன்னி மரியாவை எங்களுக்கு அன்னையாக தந்தருளினார். இவ்வாறு அந்த அன்னையின் அன்பு கீழ்ப்படிதல் எங்களுக்கு துணை நிற்பதால் உமது திருவை மேன்மேலும் வளம் பெற்று தம் மக்களின் புனிதத்தை கண்டுகளிக்கவும் மக்களின் குடும்பங்கள் அனைத்தையும் தன் அரவணைப்பில் ஈர்த்து கொள்ளவும் அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். இறைவாக்கினர் ஒசேயா நூலிலிருந்து வாசகம். இயல் 11 இறைவாக்கியங்கள் 1-4 மற்றும் 8-9 முடிய. ஆண்டவர் கூறியது, இஸ்ரேல் குழந்தையாய் இருந்தபோது அவன் மேல் அன்பு கூர்ந்தேன். எகிப்திலிருந்து என் மகனை அழைத்து வந்தேன். எவ்வளவுக்கு நான் அவர்களை வருந்தி அழைத்தேனோ அவ்வளவுக்கு என்னை விட்டு பிடிவாதமாய் விலகி போனார்கள். பாகால்களுக்கு பலியிட்டார்கள், சிலைகளுக்கு தூபம் காட்டினார்கள். ஆனால் எபிராமிக்கு நடைப்பயிற்சி வித்தது நானே, அவர்களை கையில் ஏந்தியதும் நானே, ஆயினும் அவர்களை குணமாக்கியது நானே என்பதை அவர்கள் உணராமற் போனார்கள். பிரிவு என்னும் கட்டுகளால் அவர்களை பிணைத்து அன்பு கயிறுகளால் கட்டி நடத்தி வந்தேன். அவர்கள் கழுத்தின் மேல் இருந்த நுகத்தை அகற்றினேன். அவர்கள் பக்கம் சாய்ந்து உணவு ஊட்டினேன். என் உள்ளம் கோபத்தை வெறுத்து ஒதுக்குகின்றது. என் இரக்கம் பொங்கி வழிகின்றது. என் சீற்றத்தின் கனலை கொட்டமாட்டேன். எபிராயிமை அழிக்க திரும்ப வரமாட்டேன். நான் இறைவன், வெறும் மனிதன் அல்ல. நான் உங்கள் நடுவில் இருக்கும் தூயவர். ஆதலால் நான் நகருக்கு எதிராக வரமாட்டேன். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. கடவுளே, எம்மை மீட்குமாறு உம் முக ஒளியை காட்டியருளும். கடவுளே, எம்மை மீட்குமாறு உம் முக ஒளியை காட்டியருளும். இஸ்ரேலின் ஆயரே செவிசாயும், கெருபுகளின் மீது வீற்றிருப்பவரே ஒளிர்ந்திடும். உமது ஆற்றலை கிளிர்த்தலச் செய்து எம்மை மீட்க வாரும். பல்லவி. கடவுளே, எம்மை மீட்குமாறு உம் முகவொளியை காட்டியருளும். படைகளின் கடவுளே, மீண்டும் வாரும், விண்ணுலகினின்று கண்ணோக்கி பாரும். இந்த திராட்சை கொடி மீது பரிவு காட்டும். உமது வழக்கை நட்டு வைத்த கிளையை உமக்கென நீர் வளர்த்த மகவை காத்தருளும். பல்லவி. கடவுளே, இம்மை மீட்குமாறு உம் முக ஒளியை காட்டியருளும். அருள் நிறைந்த மரியே நீர் வாழ்க, ஆண்டவர் உம்முடனே. பெண்களுள் நீர் பேறு பெற்றாய். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம்.
இயல் ஒன்று இறைவாக்கியங்கள் 26 தொடங்கி 38 முடிய. 6 மாதத்தில் கப்ரியேல் என்னும் வானதூதரை கடவுள் கலிலேயாவிலுள்ள நாசரேத்து என்னும் ஊரில் இருந்த ஒரு கன்னியிடம் அனுப்பினார். அவர் தாவீது குடும்பத்தினராகிய யோசேப்பு என்னும் பெயருடைய ஒருவருக்கு மன ஒப்பந்தமானவர். அவர் பெயர் மரியா. வானதூதர் மரியாவுக்கு தோன்றி, அருள் நிறைந்தவரே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்றார். இவ்வார்த்தைகளை கேட்டு அவர் கலங்கி, இந்த வாழ்த்து எத்தகையதோ என்று எண்ணிக்கொண்டிருந்தார். வானதூதர் அவரை பார்த்து, மரியா, அஞ்ச வேண்டாம், கடவுளின் அருளை கண்டடைந்துள்ளீர். இதோ கருவுற்று ஒரு மகனை பெறுவீர். அவருக்கு இயேசு என்னும் பெயரிடுவீர். அவர் பெரியவராயிருப்பார். உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார். அவருடைய தந்தை தாவீதின் அரியணையை ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு அளிப்பார். அவர் யாக்கோவின் குடும்பத்தின் மீது என்றென்றும் ஆட்சி செலுத்துவார். அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது என்றார். அதற்கு மரியா வானதூதரிடம், இது எப்படி நிகழும்? நான் கன்னியாயிற்றே என்றார். வானதூதர் அவரிடம், தூய ஆவி உம்மீது வரும். உன்னத கடவுளின் வல்லமை உம்மேல் நிழலிடும். ஆதலால் உம்மிடம் பிறக்கப் போகும் குழந்தை தூயது. அக்குழந்தை இறைமகன் எனப்படும். உம் உறவினராகி எலிசபெத்தும் தம் முதிர்ந்த வயதில் ஒரு மகனை கருத்தரித்திருக்கிறார். கருவுற இயலாதவர் என்று சொல்லப்பட்ட அவருக்கு இது 6 மாதம். ஏனெனில் கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என்றார். பின்னர் மரியா, நான் ஆண்டவரின் அடிமை, உம் சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்றார். அப்பொழுது வானதூதர் அவரை விட்டு அகன்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. மிகவும் அருமையான அதிபர் தந்தை அவர்களே, பாசமுள்ள துணை அதிபர் தந்தை அவர்களே, மற்றுமுள்ள அருள் பணியாளர்களே, அருள் சகோதரிகளே, பங்கு மக்களே, அன்னையின் பக்தர்களே, இன்றைய திருவழிபாட்டின் மையக்கருத்து மரியா. மீதியை நீங்கள் சொல்லுங்கள். புதிய ஏவாள், புதிய ஏவாள். இன்று கடவுள் ஒருபுறம் பழைய ஏவாளையும் மறுபுறம் புதிய ஏவாளையும் நிறுத்தி, யாராவது ஒருவரை நீங்கள் தேர்ந்தெடுங்கள் என்று சொன்னால் யாரை தேர்ந்தெடுப்போம்? நமது விவிலியத்தில் 73 நூல்கள் புத்தகங்கள் இருக்கின்றன. அதில் முதல் 3 இயல்களை படித்து பாருங்கள். 1, 2, 3. கடவுள் அழகான உலகத்தை படைத்தார். விண் அழகு, மண் அழகு, கடல் அழகு, கரை அழகு, மதி அழகு, நதி அழகு, ஆடிவரும் தென்றல் அழகு, பாடிவரும் பறவை அழகு, ஓடிவரும் அருவி அழகு, எல்லாமே அழகாக இருந்தது. அந்த அழகான உலகத்தை ஆதாம் ஏவாள் கையிலே கொடுத்தார். கொடுத்து, நீங்கள் இந்த உலகத்தை அனுபவித்து, நீங்கள் தாங்க ராஜா, நீங்கள் தான் ராணி என்று சொல்லி அவர்கள் கையிலே கொடுத்து, இந்த உலகத்தை அனுபவித்து வாழ்வாங்க வாழுங்கள் அப்படின்னு சொன்னார். சொல்லிட்டு பேசாமல் போயிருக்கலாம். அவர் என்ன சொன்னார்னா, அதோ ஒரு மரம் தெரிகிறது அல்லவா, அந்த மரத்தின் கனியை மட்டும் சாப்பிடாதீர்கள். அதையான் சொன்னார். நம்மெல்லாம் என்ன செய்வோம்? நம்ம வீட்டு பிள்ளைங்கள்லாம் என்ன செய்வாங்க?
வகுப்பில் மாணவ மாணவிகள் என்ன செய்வார்கள், அந்த பக்கம் பார்க்காதன்னா பார்ப்பாங்க. அதுக்குள்ளே என்னமோ இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பழைய ஏவாள் என்ன செஞ்சாங்க, பேயோட பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. புதிய கூட்டணி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. பேயோட பேச்சுவார்த்தை நடத்தலாமா, ஏ நடத்தலாமா, நடத்தக்கூடாதா, நடத்தக்கூடாது. அது ஏமாற்றி விட்டது, அந்த கனியை பறித்து சாப்பிட்டார். அதோட நிறுத்தியிருக்கலாம். யாருக்கும் கொடுத்தா, ஆதாமுக்கும் கொடுத்தாள். இருவரும் கீழ்ப்படியாமை என்ற பாவத்தில் விழுந்தார்கள். கடவுளுக்கு கீழ்ப்படிதல் என்றால் மிகவும் பிடிக்கும். உங்களுக்கு என்ன பிடிக்கும், சிலருக்கு ஆடுவது பிடிக்கும், சிலருக்கு பாடுவது பிடிக்கும், சிலருக்கு உண்பது பிடிக்கும், சிலருக்கு உறங்குவது பிடிக்கும். சில பேர் பூசையில் வந்து கூட தூங்குவாங்க, அவ்வளவு ஆசை தூக்கம்னா. உறங்குவது பிடிக்கும், சிலருக்கு கருவாடு பிடிக்கும், சிலருக்கு கற்கண்டு பிடிக்கும், சிலருக்கு பேய் பிடிக்கும். எனக்கு ஒன்றுமே பிடிக்காதுன்னா அவங்கள ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு போகணும். மனசுன்னா ஏதாச்சும் பிடிக்குங்க. கடவுளுக்கு வந்து கீழ்ப்பிடிதல் பிடிக்கும். ஏன் பிடிக்குன்னு மோட்சத்துக்கு போகும்போது கேட்போம். அவர் என்ன பண்ணார்னா, மாலை நேரத்தில், நல்லா கவனிங்க, மாலை நேரத்தில் கடவுள் விண்ணகம் விட்டு மண்ணகம் வருவாராம், பைபிளில் இருக்குது. அந்த ஆதாமோடும் ஏவாளோடும் உரையாடி உறவாடி செல்வாராம். அன்னைக்கும் வழக்கம் போல் வந்தாருங்க, வந்தால் அட்ரஸை காணும். ரெண்டு பேரும் அங்கே இல்லை. ஏன் இல்லை, தப்பு பண்ணிட்டாங்க. ஆதாம் ஆதாம்ங்கிறாரு, பதிலே இல்லை. அவர்கள் ஒளிந்து கொண்டார்கள். அவர் உள்ளத்திலே அச்சம், அச்சம்னா பயம். என்ன பயம், தூயவர் 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 என்று அழைக்கப்படும் அந்த கடவுளை நேருக்கு நேர் சந்திக்க பயம். உறவு முறிந்து விட்டது, நம்ம தப்பு செய்கிறேன்னு வச்சுக்கிறோங்க, நம்மளாம் செய்ய மாட்டோம், அப்படி செய்கிறேன்னு வச்சுக்கிறோங்க, உடனே பயம் நம்மை ஆட்கொண்டு விடும். இதுக்கு ஒரு சின்ன குட்டி கதை, குழந்தைங்க தூங்கிட்டு இருந்தால் எழுப்பி விடுங்க, சூப்பர் கதை, கேட்டுட்டு தூங்கலாம். ஒரு ஊரில் ரெண்டு சூப்பர் ஸ்டாருங்க இருந்தாங்கங்க, ரெண்டு பேருக்கும் 10 வயசு இருக்கும். நிறத்தை பார்த்தீங்கன்னா கண்ணம் கருன்னு இருக்கும், பல் மட்டும்தான் வெள்ளையாக இருந்துச்சு. அப்படியே இழைச்சி போட்டு வச்சுக்கலாம், கருப்பாக இருந்தால் என்ன ஆசை வராதா, அந்தந்த வயதுக்குள்ளே ஆசைகள் வரும். அவங்களுக்கு எல்லாருக்கும் வர்ற ஆசை தான் வந்தது. என்ன ஆசைன்னா, மாங்காய் திங்க ஆசை, மாவடுவை திங்கிறதுக்கு ஆசை. யாரோ சொல்லியிருக்கிறாங்க, வாங்கி திங்கிற மாங்காய் விட திருடி திங்கிற மாங்காய் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை நம்பிட்டானுங்க, யார் வேணாலும் எது வேணாலும் சொல்லலாம், நம்பலாமா, நம்பிட்டாங்க. அதனால் திட்டம் பட்டானுங்க. என்ன திட்டம்னா, மாங்காய் திருடணும். எங்கே போய் திருடலாம், நம்ம பங்கு சாமியாருக்கு சொந்தமான கலரத்தோட்டம் ஒன்று இருக்குது, அங்கே போய் திருடுவோம். அங்கே ஒரு மாமரம் இருக்குது, அதில் இலையே இல்லை, காய் தான் இருக்குது. பங்கு சாமியார் பிடிச்சிட மாட்டார், ஏ நம்ம பங்கு சாமியார் நல்ல சாமியார்ரா, விட்டுருவார்ரா, வடப்போம் அப்படின்னு போய் திருட போகிறானுங்க. என்றைக்கு தெரியுமா, எல்லா இரவும் இரவல்ல, அமாவாசை இரவு, இரவு ஆளே கருப்பு, இல்லை அமாவாசை வேறு உங்களுக்கு. அது சின்னோண்டு காம்பவுண்டுங்க, அந்த காம்பவுண்டுக்குள்ளே அந்த மரம் இருந்துச்சு. உனக்கு என்ன வயசு, 10 கூட ஆகலைங்க, 1 மணிக்கு போய் திருடுறான், பயமாக இருக்காது, தப்பு செய்யணும்னு முடி செஞ்சுட்டேன்னு வச்சுக்கிறீங்க. இரவென்ன பகல் என்ன நாள் என்ன பொழுதென்ன, அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. பறிச்சு போட்டாங்க, ஒருத்த மேலே ஏறி பறிச்சு போட்டான், கீழே இருந்தவன் அதை பொறுக்கினான், பொறுக்கி ஒரு பெரிய கலரை மேலே வச்சான். பெரிய பணக்காரனாக இருந்தால் பெரிய கலரை கிடைக்கும், வேறு ஒன்றும் கிடைக்காது.
கல்லரை மேலே வச்சான். அப்போ அவன் கீழே இறங்கி வந்தான். இறங்கி வந்து ராத்திரி ஒரு மணிக்கு ரெண்டு பேரும் ரெண்டு பக்கம் உட்காந்துக்கிட்டு மாங்காயை பிரிச்சுக்கிறாங்க. என்ன சொல்லி பிரிச்சுக்கிறான்னா, உனக்கு ஒன்று எனக்கு ஒன்று, உனக்கு ஒன்று எனக்கு ஒன்றுன்னு பிரிச்சுக்கிட்டான். அந்த கல்லரை தோட்ட பக்கத்தில் ஒத்தையடி பாதை, அது வழியாக தான் அந்த ஊர் மக்களெல்லாம் இறங்கி பஸ்ஸில் இறங்கி வருவாங்க. ஒரு பஸ் தான் வரும். அன்றைக்கி லேட்டாக வந்துட்டு பஸ்ஸு, ஒரு மணிக்கு வந்துருக்கு, 9 மணிக்கு வர வேண்டியது 1 மணிக்கு வந்துட்டு. அதில் இறங்கி ஒரு தொடனடங்கி வர்றான். சரியான பயந்தவங்களுங்க, பேசாமல் வர வேண்டியது தானே. வந்துக்கிட்டு இருந்தாங்க, சத்தம் கேட்டுச்சு அந்த கல்லரை தோட்டத்துக்கு பக்கத்தில். அவன் வேண்டிக்கிட்டே வர்றான், கடவுளே சாமியார் வீட்டு தோட்டத்தில் பேபி சாசெல்லாம் இருக்கிறதா பேசிக்கிறாங்க, என்னை காப்பாற்று, என்னை காப்பாற்றுன்னு வந்தான் பாருங்கள். அவனுடைய போதாத காலம் அந்த கல்லரை உள்ளேருந்து உனக்கு ஒன்று எனக்கு ஒன்று, உனக்கு ஒன்று எனக்கு ஒன்று சத்தம் கேட்குதுங்க. உடனே இவன் என்ன பண்ணால், ஓடி இருக்கணும்ல, இவன் மெதுவாக எட்டி பார்க்குறாங்க போய். அவங்க கொன்னம் குறையுன்னு ரெண்டு பேர் உட்காந்து, இவன் என்ன தெரியுமா நினச்சா, குட்டி பிசாசு, நம்ம ஊரில் ஒருத்தன் கூட ஒழுங்காக வாழலை, எல்லாம் குடிச்சு விட்டு குத்தடிச்சு விட்டு செத்தான், அவனை எல்லாம் பிரிச்சுக்கிறாங்க, நரகத்தை கொண்டு போ, உனக்கு ஒன்று எனக்கு ஒன்று, உனக்கு ஒன்று எனக்கு ஒன்று. ஆஹா, நம்ம இங்கே நின்னன்னா நம்மளையும் பிரிச்சுருவான் அப்படி சொல்லிட்டு ஓடினாங்க. இந்த கிராமத்துலலாம் தலையாரின்னு வச்சுருப்பாங்க தெரியுமா, அந்த நிலம்லாம் பார்த்துக்கிறேன். அவர் வந்திருக்கார் ராத்திரியில், ஒரு ஆத்தங்கரையில் நடந்து வந்து அவர் மேலே போய் மோதி ரெண்டு பேரும் ஆத்தூரில் உளுந்து, என்ன பேராண்டின்னா, தத்தா அந்த பக்கம் போவாத, அங்கே சாமியார் விட்டு தோட்டத்தில் ரெண்டு குட்டி பிசாசு உட்காந்து பிரிச்சுக்கிட்டுருக்கு, செத்தவனையெல்லாம் நீ அங்கே போவாத அப்படின்னு சொன்னேன். டேய் டேய், நான் 25 வருஷமாக தலையாரி வேலை பார்க்குறேன்டா, பிசாசை பார்த்ததே இல்லைடா, குட்டி பிசாசை ஒரு தடவை காட்டுறாங்க. ஏ கிளவா, நீ வேண்டாத ஆசைக்கு இடம் கொடுக்குற, என் உயிருக்கு ஏதாச்சும் ஆபத்து ஏற்பட்டுச்சுன்னு வச்சுக்கோ, உன்னை விட மாட்டேன், அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்டா, பெரிய தடிகம்பு வச்சுருக்கேன்டா, அடிச்சு விட்டுறோம்டா அப்படின்னு ரெண்டு பேரும் போனாங்கங்க. போய் கரெக்டாக எட்டி பார்க்குறானுங்க. அந்த சமயத்தில் எல்லா மாங்காயும் உள்ளே கிடந்த மாங்காயெல்லாம் பிரிச்சுட்டானுங்க. இப்போ எதை பிரிச்சுக்கணும், வெளியில் உளுந்த மாங்காயை பிரிச்சுக்கணுமா? அப்போ ஒருத்தன் சொன்னால், என்னன்னா என்னடா, இப்போ உள்ள கடந்ததெல்லாம் பிரிச்சிட்டோம், வெளியே